Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பாலோ ஆல்டோல இருக்க ஐகியா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஐகியா ஸ்டோர் கிட்டத்தட்ட 2 லாக் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. இந்த கடை கிரவுண்ட் பிளஸ் 2 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங்கும், அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் வேர்ஹவுஸ் அண்ட் மார்க்கெட் பிளேஸும், அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளோரில் ஒவ்வொரு ரூமுக்கான மாடல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்தப்போ எங்களுக்கு இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் இருக்குன்னு தெரியல. நாங்கள் டைரெக்டாக வேர்ஹவுஸ் போனோமா, எங்களுக்கு தேவையான ஐட்டம் பிக் பண்ணி செக் அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் வெளியே வந்த பிறகு தான் தெரியுது, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கான மாடல்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸ்டோரில் என்டர் ஆகி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கே தான் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒவ்வொரு ரூமுக்கும் என்னென்ன ஃபர்னிச்சர் எப்படியெல்லாம் செட் பண்ணலாம், ஒவ்வொரு மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட இவங்க டெமோ பண்ணி வச்சுருக்காங்க. ரூம் மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டை கூட இவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீட்டை நீங்கள் அதில் இருக்கிற பெட்ரூம், பாத்ரூம், கிச்சன் எல்லாம் எப்படி செட் பண்ணலாம், டிசைன் பண்ணலான்னு இவங்க மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்க்குற ஒவ்வொரு சின்ன ஐட்டத்துக்கூட இவங்க பில் போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஐட்டம் நோட் பண்ணி இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே மார்க்கெட் பிளேஸ்னு இருக்குது, அங்கே போய் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோரை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு மினிமம் 1 ஹவர் ஆச்சு தேவைப்படும். இந்த ஃப்ளோரை உங்களால் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியலன்னா ஒவ்வொரு ரூமுக்கிட்டேயும் ஒரு எக்ஸிட் இருக்குது, நீங்கள் அப்படியே வெளியே போய்க்கலாம். இங்கே ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லாமல் கியாஸ் கூட இருக்குது உங்கள் ஹெல்ப்புக்கு. ஐக்கியா ஒரு ஸ்வீடன் ஃபர்னிச்சர் கடை. ஐக்கியா எங்வார் கம்ப்ரட்ன்றவர் 1953 ஸ்டார்ட் பண்ணார். ஐக்கியாவோட INK அவரோட பேர்ல இருந்தும், அவரோட ஃபேமிலி நேமான எலம் டெரட்லேருந்து, அண்ட் ஏ வந்து அவரோட ஊரான அகுன்னெருட்லேருந்தும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. ஐக்கியாவில் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் கிச்சன் அப்ளையன்சஸும் ஹோம் ஆக்சசரிஸும் இருக்குது. சாதாரண ரீட்டெயில் ஸ்டோர் மாதிரி இல்லாமல் இப்படி சுற்றி வந்து ஷாப் பண்ணுறத இவங்க லாங் நேச்சுரல் வேன்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க.
என்ன செய்யணும் குறி போறா? கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கடை சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். அதுக்கு கேஃபிட்டேரியா இருக்குது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. இதோடு இந்த ஃப்ளோர் முடியுது. இங்கேருந்து எக்ஸிட் பண்ணிங்கன்னா நேராக கேஃபிட்டேரியா போகலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே மார்க்கெட் பிளேஸ்க்கு போகிறோம்.